சென்னை அண்ணா நகரில் உள்ள வணிக வளாகத்தில் இருக்கும் உணவகங்களில் உணவுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் சுகாதாரமின்றி செயல்பட்ட 3 கடைகள் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் உள்ள விஆர் வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் வசந்த பவன் உணவகத்தில் பரிமாறப்பட்ட சோலாபூரியில் புழு இருப்பதாக பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் உணவுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உணவு சமைக்கும் பகுதி உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் மளிகை பொருட்கள் அறையையும் சோதனை நடத்தினர். அப்போது மளிகை பொருட்களில் புழு இருப்பது கண்டறியப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு நோட்டீஸ் வழங்கினர். அதில் கொலாஜ் பை டஸ்கானோ என்ற இத்தாலிய உணவகத்தில் ஒரு மாதத்திற்கு மேலாக குளிரூட்டப்பட்டு சேமித்து வைக்கப்பட்ட சிக்கன், மட்டன், இறால், மீன், நண்டு உள்ளிட்ட இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மர்கபா என்ற உணவகம் உரிமம் ஏதுமின்றி அது செயல்பட்டு வந்த நிலையில் அதை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டது. இந்த சோதனையின் போது 10 கடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 4 கடைகள் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரு 70 கடை பக்கமாக நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கடை வந்து கெட்டுப்போன பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூச்சி விழுந்தது, புழுகு இருந்தது, அது அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. சிக்கன் எல்லாம் பார்த்தோம்னா டைரெக்டாக வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பாதுகாப்பற்ற முறையில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி கடை எல்லாத்தையுமே இப்போ வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை எல்லாமே எடுத்து நான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறேன். உணவுத்துறை அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையால் தொடர்ந்து ஹோட்டல்களில் சாப்பிடும் குறிப்பாக இளைஞர்களின் உடல்நலம் கேள்விக்குறியாகி உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக அம்பத்தூரில் இருந்து செய்தியாளர் கண்ணியப்பன். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தை 12 கிராம மக்கள் புறக்கணித்தனர். சென்னையின் 2வது சர்வதேச விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பரந்தூர், ஏகநாதபுரம், மேலேரி, வளத்தூர், தண்டலம், நாகப்பட்டு உள்ளிட்ட 12 கிராமங்களுக்குட்பட்ட 4,500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்காக குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் ஆகியவற்றை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து கிராம மக்களுடன் இன்று அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, தாமு அன்பரசன் ஆகியோர் குறைகளை கேட்டறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலை 9 மணி முதலே கிராம மக்கள் காத்திருந்தனர். ஆனால் நண்பகல் 12 மணி வரை அமைச்சர்கள், அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இந்நிலையில் கிராம வாரியாக கருத்து கேட்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பதாக கூறிவிட்டு வெளியேறினர். கருத்து கணிப்பு வந்து 12 ஊராட்சியும் கூப்பிட்டு தான் பேசணும்னு சொன்னாங்க. அது 12 ஊராட்சியும் வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொன்னாங்க, பிளான் மாற்றி நாங்கள் வேறு ரூமுக்கு வந்து ஹால் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனரில் எடுத்து ஃப்ளெக்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வளத்தூர், பரந்தூர் பஞ்சாயத்து மட்டும் வாங்க, தனித்தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதால் நாங்கள் தனித்தனியாக கருத்து கணிப்புன்றது ஒரு ஊரில் 5 பேர் வந்தால் மட்டும், 10 பேர் வந்தால் மட்டும் கருத்து கணிப்பில்லை. நீங்கள் தனித்தனியாக பேசுனா பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் வந்து கருத்து கணிப்பு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்து வெளியே வந்துட்டாங்க. காலையில் 9 மணிக்கு வந்தோம். 9 மணிலேருந்து 12 வரைக்கும் இருக்கிறோம். எங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் இப்போ தான் வந்து எங்கள் சேர்மன் எல்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டோம். இந்நிலையில் காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, தாமு அன்பரசன், ஏவா வேலு தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. 1.5 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, வருவாய் அலுவலர் சிவருத்ரையா, சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர், செல்வபிறந்தகை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 12 கிராம பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்றனர்.